சோ ஹாய் फ्रेंड्स வெல்கம் பேக் டு மை சேனல் நான் பாத்தீங்க உங்க சஞ்சீவ் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 3ங்க சோ பார்ட் 3ல பாத்தீங்கன்னா கொல்லம் பீச்ல இன்னொரு சைடு சோ நம்ம இன்னொரு பக்கமும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கபில் பீச் கவர் பண்ணிப்போம் சோ கபில் பீச் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பேக் வாட்டர் தாங்க சோ அதெல்லாம் சூப்பரா இருந்து அதெல்லாம் ரெண்டு மூணு போட்டோ நடுவுல ஆட் பண்ணிக்க சோ செக் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் சோ தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க சோ நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் டேப்லெட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போறோம் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வாங்க வீக்ல போலாம் अब कोलम बीच कमो इं कपिल बीच मैप कट काम से टक रोम दूर में काटे कोस्टल रोड एड़क दिन 7 किलोमीटर कटा दो हाफ एन आवर सिप टाइम पाती ना 6:15 पेट्रोल वाला बारंग ले ओ रेंट कुछ रेंट कुछ ही रख पाती है तो इतने ना और हईटान व्यूवल पाकल नकन पाटेट पेर ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபோன் எடுத்து இந்த சார்ஜர் கழட்டி சபா நம்ம முன்னாடி அங்கே பக்கத்தில் பார்த்தோம் சரி இப்போ என்ன தள்ளி வந்திருக்கோம் இந்த வியூ பாயிண்ட்லாம் விட்டு கிளம்புவோம் அடுத்த நேரா கபில் பீச் தான் ஹாஃப் அன் ஹவர் 17 கிலோமீட்டர்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் இந்த கோஸ்டல் ரோடுன்னு நினைக்கிறேன் ஒரு சந்து மாதிரி போகுது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கடல் தான் நல்லா இருக்கு அந்த பாருங்கள் இந்த அந்த ரெட்டிஷ் இதுக்கும் பயங்கரம்
என்னை கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடம் தாங்க வேணும். ஸோ இங்கே லைட்டாக கிளாரடிக்கு எனக்கே பயங்கர கண்ணு கூசுது. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேக் வாட்டர். ஸோ ரைட் சைடு பார்த்திங்கன்னா இது கடல், பயங்கரம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பயங்கரமான ஃபோட்டோ எடுத்திருக்கேன், நான் அதை ஆட் பண்ணிடுறேன் பாரு, செக் பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபி லெவலில் எடுத்திருக்கேன். சுட்டினா ரைட் சைடு கடல், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர், நல்லாயிருக்கு. ஸோ இப்போ கிளியராக இருக்கும் பாருங்கள், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பேக் வாட்டரு, ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கடல். ஸோ கடல் பயங்கரமாக தான் இருக்குது, திருப்பி வச்சால் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். வண்டி வேறு வெயிட்டாக இருக்குது, பயமாக இருக்கே திருப்புறதுக்கு. ஃபோட்டோ எடுக்கா, அழகான இடங்க. ஸோ என்னை கேட்டிங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட், ஐ மீன் இப்போது கொல்லம் அப்புறம் அனுப்புழா பீச் அந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டை விடி இந்த மாதிரி இடம் தாங்க அழகாக இருக்குது, அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் தான். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குப்பை இருந்துச்சு, இங்கே பார்த்திங்கன்னா பெருசாக குப்பையே இல்லை, குப்பையே இல்லைங்க இங்கெல்லாம். ஸோ இது மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ் தான் நல்லா இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பேட்டரி பார்த்திங்கன்னா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுவும் கப்பல் பீச்சாக தான் இருக்கும், ஏன்னா என் கசின் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் பேக் வாட்டர், இந்த பக்கம் ரைட் சைடு பார்த்திங்கன்னா கடல், லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் வாட்டர். இந்த பக்கமும் கடல் மாதிரி தான் இருக்குங்க பார்க்க. ஸோ இது ஓ இதுதான் சொன்னானா நடுவில், ஓகே. இந்த பக்கமே கடல் மாதிரி தான் இருக்குது, இதில் பின்னாடி பக்கம் வேறு கடல். தெரிஞ்சு அந்த ரோட்டில் போனால் அங்கே போகலாம் போல. பட் ஆனால் கூகுள் மேப் இப்படி போ, இங்கே ரூட்டே இல்லை அப்படின்னு காட்டுது. இது போனாலும் முட்டு சந்தை தான், அங்கே போய் நிற்கிறது தான். நான் கேட்டதுக்கு இதுக்குள்ளே விட்டுட்டு போ, இது இது வழியாக போனார், எப்படிங்க அது வழியாக போக முடியும், இறக்கிறதுக்கு கூட வழி இல்லையே. ஒருவேளை இதுதான் கப்பல் பீச்சோ, ஆனால் எனக்கு கூகுள் மேப்பில் வேற எங்கேயோ காட்டிச்சுங்க. ஸோ இந்த
இதுதான் கபில் பீச்சுங்கிறாரு. அது லாஸ்ட் வண்டிக்கு சும்மா போய் பார்ப்போம் என்னதான் இருக்கு அப்படின்னு. என்ன சொன்ன அப்படியே ஜாலியாக ஃபுல் த்ராட்டில் பண்ணிக்கிட்டு எந்த சின்னக்கிட்டே ஓட்டலாம். அப்பா ஏ சரியான புள்ளியா இருக்கே. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மணலில் விட்டிங்கன்னா நம்ம வண்டி சிக்கிரும். ஸோ டயர் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ போக முடியாது, நடந்து வேணால் அந்த எண்டு வரைக்கும் போகலாம், பட் நடந்த பக்கம் போக மொட்டையாக இருக்குது. இப்படி கீழே போய் பார்த்தா வியூ தெரியும் எதா இருக்காது. ஸோ நடந்து போனால் அந்த இடத்துக்கு போகலாங்க. எப்படின்னா இங்கே ஒரு லேண்ட் இருக்குது, அந்த பக்கமும் லேண்டு, நடுவில் இந்த ரெண்டு லேண்ட் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கனெக்ட் பண்ணுது பார்த்தீங்களாங்க, அதுக்கு போகலாம். வேணும்னா மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 3. பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம வர்க்கலை அப்படிச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜலாயு, ஸோ எல்லாமே கவர் பண்ணிப்போம். ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பார்ட் 4ஓட முடிஞ்சிடும். ஸோ ரொம்பலாம் இருக்க மாட்டேன். ஸோ பார்ட் 4ஓட முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சில டேலண்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம டூர் ரோடும் போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.